இனிய குழந்தைகளே, இன்று விமானத்தில் பறக்கலாம் என்ற பாடப்பகுதியிலிருந்து ஈகார வரிசை எழுத்துக்களை படிக்கப் போகின்றோம். ஈகார வரிசை எழுத்துக்கள்னா என்ன? ஈ ஓசையுடைய எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் எப்படி நமக்கு வருகின்றது? உயிரெழுத்து ஈ என்ற உயிரெழுத்து, மெய்யெழுத்துக்கள் 18 இக்கு முதல் இன்னு வரைக்கும் உள்ள மெய்யெழுத்துக்களுடன் சேரும்போது நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும். ஈ ஓசையுடைய உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும். பாருங்க, இக்கு ஈயோட சேருது. இக்கு ஈயோட சேரும்போது நமக்கு கீ என்று கிடைக்கின்றது. பாருங்க, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இக் கூட்டல் ஈ, கிங் கூட்டல் ஈ, நீ இச் கூட்டல் ஈ, நீ இட்டு கூட்டல் ஈ, டி இன் கூட்டல் ஈ, நீ இத்து கூட்டல் ஈ, தீ இந்த கூட்டல் ஈ, நீ இப்பு கூட்டல் ஈ, பி இம் கூட்டல் ஈ, மீ இ கூட்டல் ஈ, இர் கூட்டல் ஈ, ரீ இல் கூட்டல் ஈ, லீ இவ் கூட்டல் ஈ, வி இல் கூட்டல் ஈ, ழீ இல் கூட்டல் ஈ, ழீ இர் கூட்டல் ஈ, ரீ இன் கூட்டல் ஈ, நீ. இப்போ இந்த சொற்களை எல்லாம் நீங்கள் படிச்சிங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எழுத்துக்களை கொண்டு என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ படித்த எழுத்துக்கள் படித்தோம் இல்லையா, கீ நீ சி படித்தோம்ல, இந்த எழுத்துக்களை கொண்டு என்னென்ன சொற்கள் நம்ம நடைமுறையில் எந்தெந்த சொற்கள்லாம் இந்த எழுத்துக்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன் என்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படம் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு படம் கொடுத்துருப்பாங்க, மேலே ஒரு எழுத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த எழுத்தை கொண்டு அந்த படங்களில் வரும், அந்த எழுத்து அந்த படங்களில் வரும். பார்க்கலாமா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, முதல்ல கீரி படம் இருக்குது பார்த்தீங்களா, கீரி இதில் கீ வருது, கீரி. அடுத்தது கீற்று இருக்குது, கீற்று கீ அதில் வருதா. அதுக்கப்புறம் சீப்பு பாருங்க, சீப்பு சி. அடுத்தது சீத்தாப்பழம், சீத்தாப்பழம் அதில் சி வருது. அடுத்தது பாருங்க தீ, தீ. அப்புறம் அதில் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் இருக்குது, தீக்குச்சியும் தீப்பெட்டியும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க இங்கே நீ, நீ இருக்குது, நீதிபதி நீச்சல், நீச்சல் நீதிபதி. அடுத்தது நம்ம படமும் சொல்லும் பார்க்கலாம். இந்த படத்தில் ஈ ஓசையுடைய எழுத்துக்களை சிவப்பு வண்ணத்தில் கொடுத்துருப்பாங்க. நீ பாருங்கள் எழுத்து அந்த சொல்லில் இருக்கும், சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். பாருங்கள், கீரி, கீரியில் கீ சிவப்பு வண்ணத்தில் இருக்குது. சீரகம் சீ சிவப்பு வண்ணத்தில் இருக்குது. பாருங்கள், சீரகம் சீரகம். அடுத்தது தீ, தீ. அடுத்தது நீச்சல், நீ இச் ச இல் நீச்சல். அடுத்தது பீரங்கி பாருங்க, பி ர இங் கி பீரங்கி. மீன், மீ இன் மீன். அடுத்தது எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன் என்று இருக்குது. இதில் பாருங்க எழுத்துக்களெல்லாம் இங்கே எழுதி தாளில் எழுதிட்டு அதை நம்ம கலைத்து விட வேண்டும். கலைத்துட்டு 2 பேரோ 4 பேரோ எத்தனை பேர்னாலும் இந்த விளையாட்டை விளையாடலாம். ஒருவர் அந்த படத்தின் அந்த தாளை எடுக்கணும், எடுத்து அதில் இருக்கிற எழுத்தை காட்டணும். அப்போ அவங்க எதிர்ப்பதமாக இருக்கின்ற அந்த டீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழுவில் இருக்கிறவங்க இந்த பெயரை சரியாக சொல்லணும். சரியாக சொல்லலைன்னா மதிப்பெண் கிடையாது, அப்படி சரியாக சொல்லிட்டாங்கன்னா மதிப்பெண் இருக்குது. அதுபோன்று அப்புறம் இந்த குழு அவங்கக்கிட்ட மறுபடியும் ஒரு தாளை எடுத்து இவங்க காட்டி கேட்கணும், அதற்கு அவங்க சரியாக பதில் சொல்லணும். இதுபோன்று இங்கே கூட ஒரு பையனும் ஒரு பொண்ணும் விளையாடுறாங்க.
எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன் சொல்லிட்டு. இது மாதிரி இந்த விளையாட்டுகளை திரும்ப திரும்ப விளையாடும் போது இந்த எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா மனதிற்குள்ள பதியும். இதுவும் கூட நீங்க வீட்டில் உங்க தம்பியோடோ தங்கச்சியோடோ அல்லது அண்ணன்களோடோ அக்காவோடோ சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்குள்ளேயே இந்த தாள்களை வைத்து இப்போ மற்ற விளையாட்டுகள் விளையாடுவதற்கு பதிலாக இந்த விளையாட்டுகளை எழுத்துக்களின் பெயர்களை எழுதி எழுத்துக்களை எழுதி நீங்கள் அதை பெயரை சொல்லி விளையாடுங்க. அப்போ தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு மிக எளிதாக ஞாபகத்தில் இருக்கும். எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டம் இடுவோம். இதில் பாருங்க, என்ற ஐந்து எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம்ல, ஐந்து எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஐந்து எழுத்துக்களையும் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். பாருங்க, ரீ எங்க இருக்கு, அந்த வாசலுக்கு முன்னாடி தரையில இருக்கின்றது இல்லையா, ரீ என்று எழுதியிருக்கு, அதெல்லாம் நீங்க வட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஈ பாருங்க, ஈ வந்து அந்த கரடி பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மைக்கு கரடி கீழே உங்களுக்கு அந்த காலில் இருக்கு பாருங்க, ஈ இருக்கு, அங்கே வட்டம் இட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, மீ கொடுத்துருக்காங்க. மீ வந்து இந்த ஒட்டக சிவிங்கியுடைய வயிற்று பகுதியில் மீ இருக்கு, கட்டங்கட்டமாக இருக்குல்ல, அதில் அந்த அதனுடைய இடையில இருக்கு மீ, அங்கேயும் வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, என்ன எழுத்து, லீ பார்க்கணும் இல்லையா, லீ வந்து இந்த கரடி கிட்டேயே பாருங்க, அந்த கூடாரத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு அங்கே இருக்கு லீ என்று இருக்கு, அதையும் நீங்கள் வட்டம் போட்டுக்கோங்க. கோமாளியோட கால் பகுதிக்கு அந்த பக்கத்தில் இருக்கும் அந்த லீ, பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நீங்கள் வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்தது தீ கண்டுபிடிக்கணும். இந்த தீ வந்து கோமாளியினுடைய கையில இருக்கின்றது, பலூன் இருக்குல்ல, அந்த பலூன்ல பச்சை நிற பலூன் மேல இருக்கின்றது தீ, அங்கேயும் நீங்க என்ன பண்ணுங்க, வட்டமிட்டு கொடுங்க. இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாத்தையும், ரீ ஈ மீ லீ தீ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது படிப்போம் இணைப்போம் என்ற பகுதியில் நடுவுல நமக்கு சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த சொற்களை நம்ம எழுத்து ஒன்றுன்னா சொல்லி படிக்கணும். அதற்கப்புறம் படித்ததுக்கப்புறம் அதை நம்ம அந்த எந்த படமோ அதற்கு அந்த ஏற்ற படத்தை நம்ம இணைக்கணும். இப்போ முதல் கட்டத்துக்குள்ள இருக்கின்ற எழுத்தை நம்ம வாசிக்க போகின்றோம். பாருங்க, சொல்ல வாசிக்கலாம், நீ இச் சா இல் நீச்சல், இது எங்கே இருக்கின்றது என்று மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் இருக்கு, மீ இன் மீன், இந்த மீனை கொண்டு மீன் படம் எங்க இருக்குன்னு பார்த்து மீன் படத்தோட பொருத்திக்குங்க. அடுத்தது கீ ரீ கீரி, கீரி எங்க இருக்குன்னு பாருங்க, பொருத்திக்கொள்ளுங்க. சீரகம் சீ ர க இம் சீரகம் சீரகம், அதை கொண்டு வந்து சீரகத்தோட பொருத்திக்குங்க. அதுக்கப்புறம் எழுதி பழகுவேன் என்று ஒரு பகுதி இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த புள்ளி வழியே சொல்லிக்கொண்டே எழுதணும், கீ நீ சி என்று அந்த புள்ளி வழியே சொல்லிக்கொண்டே நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்க, படிப்போம் எழுதுவோம் என்று இருக்கு, அதில் வந்து கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணணும், படித்து படிக்கணும், எழுத்தை சொல்லி சொல்லி படிச்சுட்டு நம்ம எழுதியும் பார்க்கணும், சொல்லிக்கொண்டே எழுதணும். மீதி மீ தி மீதி, வீதி வீ தி வீதி, சீரகம் சீர க இம் சீரகம், பீரங்கி பீர இங்கி பீரங்கி, நீச்சல் நீ இச் சா இல் நீச்சல், மீன் மீ இன் மீன், விண்மீன் வி இன் மீ இன் விண்மீன், இளநீர் இளநீர் இளநீர், பன்னீர் ப இன் நீ இர் பன்னீர், தண்ணீர் த இன் நீ இர் தண்ணீர், மீன்பார் மீ இன் மீன்பார் ப இர் பார் மீன்பார், பன்னீர் மலர் ப இன் நீ இர் பன்னீர், மல இர் மலர் பன்னீர் மலர், தண்ணீர் பிடி தண்ணீர்
தண்ணீர் பிடி, பாருங்க பி டி தண்ணீர் பிடி. அடுத்தது படிப்பேன் வரைவேன். மீன் எங்க ஒரு கட்டத்துக்குள்ள இருக்குது, மீன் முதல் கட்டத்துக்குள்ள மீன் சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க, பாருங்க வாசிங்க மீ இன் மீன். இந்த மீன் படத்தை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல் கட்டத்துக்குள்ள வரையணும். அடுத்தது விண்மீன் என்று கொடுத்துருக்காங்க, விண்மீன்னா நட்சத்திரம் இல்லையா, அந்த நட்சத்திரத்தை கொண்டு வந்து அங்கே வரைந்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க சீத்தாப்பழம் இருக்கு, சீத்தாப்பழம் சி இத்தா இப்பழையும் சீத்தாப்பழம் எங்க இருக்குன்னு பாருங்க, இறுதியில இருக்கு அந்த படம், அந்த படத்தை எடுத்துட்டு வந்து இங்க வரைஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இளநீர், இளநீர் இருக்கு, இளநீர் அந்த படத்துல நீங்க வரைஞ்சிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம் எல்லா படத்தையும், என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சி பார்த்துட்டோம். அடுத்தது நிரப்புவேன் என்ற ஒரு பகுதி பார்க்கலாமா. நிரப்புவேன் இதில் வந்து படம் கொடுத்துருப்பாங்க, இந்த படத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். முதல்ல ஒரு பையன் என்ன பண்ணுறான், இந்த படத்தை பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ நீச்சல் இதில் இச்சும் சா இல் இருக்குது அந்த இடத்துல, நம்ம அங்கே என்ன எழுதணும், நீ எழுதணும், நீ எழுதிட்டீங்களா. அடுத்தது பாருங்க கீழே மீன் இருக்கு, மீன் இதில் இன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே, நம்ம அந்த இடத்த கட்டத்தில் மீதி என்ன வரணும், மீ வரணும், மீயை நிரப்பிக்குங்க. அடுத்தது தவறு என்ன கண்டுபிடித்து நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, தவறு என்ன கண்டுபிடித்து எழுதுவேன். அதில் ஒரு குவளைக்குள்ள பாருங்க, முதல் படத்தில் குவளைக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருக்குது, மேலே மீன் இருக்குது. தண்ணிக்கு மேலே மீன் இருக்குமா, தண்ணி இல்லாமல் மீன் உயிரோடு இருக்க முடியாது இல்லைவா. அதுவும் இப்படி தனியாக மீன் வந்து அப்படியே நிற்காது, குவளையின் மேலே தண்ணீர் குறைவாக இருக்குது, தண்ணீர் நிறைய மேலே வரைக்கும் வரணும். இதில் என்ன நமக்கு பிழை என்றால் தண்ணீர், அதை நம்ம எங்கே கீழே எழுதணும், தா இன் நீ இர் தண்ணீர் என்று அந்த விடுபட்ட இடத்துல நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே இந்த படத்தை நல்லா பாருங்களேன், தக்காளி பழம் செடியில் ஒரு இளநீர் வந்து காய்ச்சி கிடக்கு, இளநீர் வந்து அதில் இருக்குது, அது தப்பு தானே, இளநீர் தவறு இல்லையா. அப்போ நம்ம அதில் எழுதணும் இ, இங்கே கொடுத்துட்டாங்க நமக்கு ஏற்கனவே, அதில் நீங்கள் இ இல நீ இர் இளநீர் எழுதிக்கோங்க. அடுத்தது சொல் உருவாக்குவேன் என்ற பகுதியில் பாருங்கள், மீ குறிலும் மீன் நெடிலும் கொடுத்துருக்காங்க கட்டத்துக்குள்ளே, இந்த பக்கம் தீ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எழுத்து, இந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து நம்ம இங்கே சொல்ல உருவாக்கணும். முதல்ல எழுத்து பாருங்கள், முதல்ல மீயும் தீயும் சேர்த்துக்கோங்க, மிதி அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுதிக்கோங்க கட்டத்தில். அடுத்தது மீயும் தீயும் சேருங்க, நெடிலான மீ என்ற எழுத்தையும் அந்த தீ எழுத்தையும் சேர்த்து மீதி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே போன்று இங்கே மேலே நீ கொடுத்துருக்காங்க, அடுத்தது நீ என்று நெடில் கொடுத்துருக்காங்க, அது கூட நம்ம தி சேர்க்கணும், நிதி நீதி என்று எழுதலாம். முதல் கட்டத்துக்குள்ள நீ தி நிதி என்று எழுதுங்க, கீழே இருக்கிறதுல நீ தி என்று எழுதிக்கோங்க நீதி. அடுத்தது நீ நீ கொடுத்துருக்காங்க, அது கூட நம்ம லாயும் சேர்க்கணும், முதல் குறில் நீ கூட லாயும் சேர்க்கணும், அதுக்கப்புறம் நெடில் நீ கூட லாயும் சேர்க்கணும் சரியா. இப்போ அந்த குறில் நீ கூட நம்ம லாயும் சேர்த்து எழுதுனா நிலம் கிடைக்கும், நிலம் நீ ல இம் நிலம். அடுத்தது நீ கூட இந்த ல இம் சேர்த்து எழுதும்போது நீ ல இம் நீலம் கிடைக்கும். இப்போ இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இது என்னது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, பேருந்து, பேருந்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, விலங்குகளும் இருக்கு. இங்கே சில படங்கள்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, பறவைகள் இருக்கு பாருங்க, முதல்ல கூட நமக்கு மீன் இருக்கு, அடுத்தது புலி இருக்கு, அதுக்கப்புறம் கிளி இருக்கு, இங்கே சீப்பு இருக்கு, அந்த பேருந்துல அமர்ந்துருக்குறாங்க, சன்னல் ஓரமாக உட்காந்துருக்குறாங்க பாருங்க, இளநீர் இருக்கு, வீடு இருக்கு, மிளகாய் இருக்கு, விசிறி இருக்கு சரியா. இப்போ இந்த படத்துல வருகின்ற இந்த சொற்கள் இருக்குல்ல, இந்த சொற்கள்ல இ அப்படின்ற ஓசை வந்துச்சுன்னா, அந்த ஒளி வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதணும், என்ன அந்த ஜன்னலுக்கு நேரே அதுக்கு கொடுக்கணும்னா இ என்ற குறில் ஓசையுடைய எழுத்து கிடைச்சது அப்படின்னா நம்ம அங்க ஸ்டார் போடணும், அதாவது நட்சத்திரம் வரையணும்.
சரியாம்மா நட்சத்திரம் கொடுக்கணும். ஈ என்ற ஒளி வந்துச்சுன்னா அதில் நம்ம சாக்லேட் கொடுக்கணும், சரியா? இனிப்பு. இங்கே பாருங்க, முதல்ல இருந்தது என்னது? மீன் இருந்தது, அதனால நம்ம அங்கே ஒரு சாக்லேட் கொடுத்துட்டோம் இல்லையா. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது புளி, அப்போ அதில் ஒரு நட்சத்திரம் கொடுங்க. அடுத்தது மூன்றாவது பாருங்க, கிளி இருக்காங்க, அப்போ அங்கே என்ன வரையணும்? ஸ்டார் வரையணும். அடுத்தது சீப்பு இருக்கு, சி என்று வருகிறது, ஈ ஒழிப்பு வருகின்றது இல்லையா, சீப்பு. அப்போ அதுக்கு என்ன கொடுக்கணும்? சாக்லேட் கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, இளநீர், இளநீர், இளநீர் இருக்குல்லம்மா. இப்போ இதில் நீ வருது பாருங்க, இளநீர் நீ வருது, அப்போ இதுக்கு ஒரு சாக்லேட் வரணும். அடுத்தது வீடு, வீ வருது, அப்போ அங்கேயும் சாக்லேட் கொடுங்க. அடுத்தது மிளகாய், அங்கே ஒரு நட்சத்திரம் வரைங்க. அடுத்தது விசிறி, இதுலையும் நீங்கள் நட்சத்திரத்தை வரைங்க. இப்போ இதெல்லாம் வரைஞ்சி முடிச்சு உங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அடுத்தது கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன்னு ஒன்று இருக்கும், இதை வந்து நீங்கள் கண்ணாடியில் இந்த பக்கத்தை காட்டும்போது உங்களுக்கு உரிய எழுத்து, சரியான சொல்லு கிடைக்கும். உங்களுக்கு அந்த எழுத்தை வாசித்தீங்கன்னா திரும்பி இருக்கின்ற எழுத்துக்கள்லாம் நேராக உங்களுக்கு தெரியும், இடது வலதாக இருக்கின்ற எழுத்துக்கள் உங்களுக்கு நேராக கிடைக்கும். இங்கே பாருங்க, திரும்பி இருக்குது. முதல் படத்தை பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்தை வாசிச்சிங்கன்னா பாருங்க, இல் இருக்கு, இல் இ ம, இல் இ ம. இதை நம்ம எப்படி இந்த பக்கமாக சொல்லும்போது மா ஈ இல் மயில் என்று அதை பொருத்தி கொள்ளுங்க. அடுத்தது கீழே பாருங்க, பி இப் சி, சிப்பி, சிப்பியோட பொருத்திக்குங்க. அடுத்தது இளநீர் பாருங்க, இர் நீ ல இ, இளநீர், இளநீரோட கொண்டு பொருத்திக்குங்க. அடுத்தது ரி கீ இருக்கு, ரி கீ, அப்போ நம்ம கீ ரி கீரி அதையும் பொருத்தி கொள்ளுங்கம்மா. அதுக்கடுத்து அடை இளநீர் என்ற கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.